வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்ம கர்மா ஃபிலாசபி பார்க்க போகிறோம், அதாவது கர்ம சித்தாந்தம்னு சொல்லுவாங்க. நம்ம இன்னும் நாள் வரைக்கும் நம்ம வந்து வாழ்க்கையில் நடக்கிற பல விஷயம் நமக்கு வந்து புரியாத புதியதாக இருக்கும். இது ஏன் நம்ம வாழ்க்கையில் நடக்குதுன்னே நமக்கு தெரியாத இருக்கும், நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம எல்லாமே நல்லது தானே செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி சங்கடம் வருதுன்னு, இந்த மாதிரி நமக்கு எதுவுமே புரியாத நல்ல பல நிகழ்ச்சிகள் நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் தான் கர்மா ஃபிலாசபியை நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்மா ஃபிலாசபி அதாவது கர்ம சித்தாந்தம் இதை நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வாழ்க்கையில் எதுவுமே புரியாத புதிராகவே இருக்காது, எல்லாமே நமக்கு ரொம்ப கிளியராக தெரிய ஆரம்பிச்சுக்கும். அதாவது பரமாத்மா சிவ் சுப்ரீம் லைட் பூமிக்கு வந்துட்டாருன்னு சொன்ன இல்லைங்களா, அவர் வந்து நமக்கு எல்லா நாலேஜும் கொடுக்குறாரு. கர்மா ஃபிலாசபியை நல்லா நமக்கு புரிய வைக்கிறாரு, அந்த நாலேஜும் முழுமையாக கொடுக்குறாரு. அவர் சொன்னதை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது அவர் வந்து என்ன சொன்னார்னா, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது நீங்கள் இந்த வாழ்க்கையில் செஞ்சது மட்டும் கிடையாது, அது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பல ஜென்மத்தில் செஞ்சதனுடைய உங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே எப்பவுமே உங்கள் கூட வந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் இந்த ஜென்மத்தில் செஞ்சுருக்கலாம், இல்லை அதுக்கு முன்னே பல ஜென்மத்துக்கு முன்னே செஞ்சது நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம், அது இந்த அதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு இப்போ நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையிலே திரும்பி வந்துட்டு இருக்கோம். அதாவது என்னன்னா, கர்மா ஃபிலாசபி வந்து அவர் என்ன சொல்கிறார், ரொம்ப சிம்பிள், நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன பேசுகிறோமோ அது நம்ம ஆக்ஷனாக வருது. இதுதான் நமக்கு வந்து புண்ணிய அக்கௌண்ட்டாகவும் பாவ அக்கௌண்ட்டாகவும் போய் சேருது. ஸோ இங்கேருந்து நம்ம நல்லதாக நினச்சி நல்லதாக பேசி நல்லதாக ஆக்ஷன் செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம புண்ணிய அக்கௌண்ட்டில் போய் சேரும். அதே மாதிரி இங்கே நெகட்டிவ் ஆக்ஷன் இருந்ததுன்னா அது பாவ அக்கௌண்ட்டில் போய் சேரும். ஸோ ஆனால் இப்போ என்ன, நம்ம செய்கிற எல்லா காரியத்துக்குமே அப்பப்போயே நமக்கு ரிசல்ட் கிடச்சிடாது. இப்போ நம்ம செய்கிற நல்ல காரியத்துக்கும் இருக்கட்டும் சரி, இல்லை நம்ம செய்கிற சில நெகட்டிவ் இல்லை தப்பான காரியங்களாக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து பலன் அன்றைக்கே இல்லை அந்த ஜென்மத்திலேயே கிடைக்கணுன்றத ஒரு சிஸ்டம் இதில் கிடையாது. இல்லைன்னா இப்போ நம்ம செஞ்சது இப்போ கிடைக்கலாம், அடுத்த ஜென்மத்தில் கிடைக்கலாம், ரெண்டு ஜென்மம் மூணு ஜென்மம் கழிச்சு கிடைக்கலாம். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வேர்ல்ட் ட்ராமா வந்து 5000 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இது வேர்ல்ட் ட்ராமா மாற்றி அமைக்கப்படுது. ஸோ ஒவ்வொரு 5000 வருஷத்துலேயும் நம்ம வந்து கிட்டத்தட்ட 64 to 84 ஜென்மம் வரைக்கும் எடுக்கணும். ஸோ அந்த 64 to 84 ஜென்ம வரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமலையோ அறிஞ்சோ அறியாமலோ நம்ம பல நல்ல காரியங்களும் செய்வோம், பல கெட்ட காரியங்களும் செய்வோம். ஸோ அதெல்லாம் என்ன ஆகும்னா நமக்கு பல மடங்கு திரும்பி நமக்கு வரும். ஸோ நமக்கு வர எல்லா நிகழ்ச்சிகளும் எல்லா இன்சிடென்ட்டும் எல்லா மனுஷாலங்களுமே நம்ம ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம செஞ்ச நல்லதும் கெட்டதும் தான் நமக்கு திரும்பி வந்துகிட்டு இருக்குது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எதுவுமே யாராலையுமே நமக்கு தப்பாக விதி எழுதப்படலை, இல்லை எங்கேருந்து எதுவுமே நமக்கு எதுனா ஒரு சாபனையோ இல்லை எதுவுமே நமக்கு தப்பாக நடக்கலை. நம்ம செஞ்சது தான் நம்ம திருப்பி வாங்கிக்கணும். இது நம்ம கிளியராக இருக்கணும் மைண்டில். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வாழ்க்கை ஏதோ அவ்வளோ சங்கடமாக இருக்காது. என்ன இப்போ வர சுச்சுவேஷனை நம்ம நல்லா ஒரு சக்திசாலித்தனமாக நல்லா ஒரு பவர்ஃபுல்லாக இருந்து அந்த சுச்சுவேஷன் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியணும். அது இல்லாத நம்ம நினைச்சு நமக்கு தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு செகண்டுமே நம்ம யோசிக்கிறது நம்ம பேசுறது நம்ம செய்யறது எல்லாமே நல்லதாகவே இருக்கணும். எதிர்க்க இருக்கிறவங்க எப்படி வேணால் செய்யட்டும், அது அவங்களுடைய ரோல், அது அவங்களுடைய பார்ட். நம்ம அதை பார்த்துட்டு டிட் ஃபார் டேட்னு அவங்க இப்படி செஞ்சாங்க அதனால நான் அப்படி செய்கிறேன்னு அவங்க அவங்களுடைய கர்மாவை கெடுத்துக்கிறாங்க, அவங்களுடைய பாவ கணக்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்கன்றதுக்கு நம்மளும் நம்ம பாவ கணக்கை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. நம்ம எப்போவுமே நம்ம சைடில் சேஃபாக இருந்து இந்த ரோலை ப்ளே பண்ணணும். இதுதான் நம்ம சுப்ரீம் லைட் பரமாத்மா சிவன் நமக்கு இந்த பூமியில் வந்து சொன்னார். ஸோ இன்னிலேருந்து நம்ம வந்து ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். நம்மளுடைய திங்கிங்லேயும் சரி, நம்ம வார்த்தையிலையும் சரி, நம்ம செயல்லையும் சரி, நம்ம நல்லா புரிஞ்சிக்கணும். நம்ம ஒரு பாலை தூக்கி எந்த ஸ்பீடில் அந்த செவர் மேலே அடிக்கிறோமோ அந்த ஸ்பீடில் தான் திருப்பி வரும். நம்ம மெதுவாக போட்டோம்னா அது மெதுவாக தான் திரும்பி நம்மக்கிட்ட வரப்போகுது. நம்ம ஃபோர்ஸாக அடித்தோம்னா ஃபோர்ஸாக நம்மக்கிட்ட தான் திரும்பி வரப்போகுது. ஸோ இது நம்ம போடுறத பொறுத்து இருக்குது, நம்மளுடைய ஆக்ஷனை பொறுத்து தான் இருக்குது நமக்கு ரியாக்ஷன் கிடைக்கிறது. அதனால் நம்ம இங்கே ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்ம இமோஷனல் லெவலில் மென்டல் லெவலில் நமக்கு எது வந்தாலும் அதை ஏற்றுக்கிற சக்தி நமக்குள்ளே இருக்கணும். ஏன்னா நம்ம புரிஞ்சிக்கணும், இப்போ எது நமக்கு வருதோ அது நம்ம எப்போ எங்கேயோ செஞ்சுருக்கோம், அது நமக்கு திருப்பி வருது. ஸோ இது இந்த டைமில் அவர் வந்த பிறகு அவரோட நாலேஜ் கிடைச்ச பிறகு அவர்கிட்ட எப்படி கனெக்ட் ஆகணும்னு நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ அவர்கிட்ட நம்ம கனெக்ட் ஆக அவர்கிட்ட இருக்கிற தெய்வீக குணமும் தெய்வீக சக்தியும் நமக்குள்ளே பாய ஆரம்பிக்குது. ஸோ அந்த எந்த அளவுக்கு அந்த தெய்வீக குணமும் சக்தியும் அவர் கூட கனெக்ட் ஆகி நம்ம கூட நம்ம எடுத்துக்கிறோமோ நம்ம ஆத்மாவோட சக்தி ரொம்ப ஹையாக போயிட்டே இருக்கும். ஸோ அந்த ஆத்மசக்தி அதிகரிக்க நம்மளால் எந்த மாதிரி சுச்சுவேஷனோ சர்க்கம்ஸ்டான்ஸோ எந்த மாதிரி பர்சனாலிட்டி நம்ம எதிர்க்க வந்தாலோ அதை நம்மளால் ரொம்பவும் ஈஸியாக ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா, இதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்த ஆரம்பித்தோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்பவும் ஹெல்த்தியாக வெல்தியாக ஹாப்பியாக இன்பமாக பேரானந்தமாக அமையும். Thank you for watching. Keep watching. Om Shanti.